சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் க்ஷமாகரான்யதீஸ்வரன். இப்ப நாம என்னென்ன பார்த்தோங்கிறது ஒரு சங்கேபமா பார்ப்போம். நான் முதல்ல ஆரம்பிக்கிறச்சே ஜீவனுடைய சம்சாரகதி அப்படின்னு ஆரம்பித்தேன் இல்லையா, அப்படிதான் தலைப்பு. சம்சாரகதி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், உத்கிராந்தி கதி ஆகதீனாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த மூணு விஷயத்தை பற்றி சிந்தனம். மற்ற விஷயத்தை பற்றி நான் ஒன்றும் பெருசாக சிந்தனம் பண்ணலை. அப்போ உத்கிராந்தி கதி ஆகதி, சரீரத்தை விட்டு கிளம்புறது உத்கிராந்தி, கர்மஃலத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போய் சேர்றது இது கதி, அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வருது ஆகதி. இதுதான் அவனுடைய சம்சார கதி. வந்ததுக்கப்புறம் திரும்பி வேலை திருப்பி புதுசாக வந்துடும். ஆக இந்த மாதிரியாக இது சம்சார கத்தின்னு எடுத்துனேன். இது யார் யாருக்கு வரும் அப்படின்னு பார்க்குறச்சே, ஜீவன்கள்லாம் எப்படி அதை நாலு விதமாக பிரிச்சுக்கலாம்னு தோணுது. எப்படி பிரிச்சுக்கலாம்? சில பேர் வந்து கர்மானுஷ்டானம் பண்ணி அந்த புண்ணிய கர்மாவுக்கு பலமாக ஸ்வர்க்கத்துக்கோ அந்த மாதிரி உள்ள லோகத்துக்கு போய் அந்த ஐஸ்வர்யத்தை அங்கே உள்ள சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு யோக்கியமானவாளாக இருப்பார். வேற சில பேர் உபாசனையும் சேர்த்து பண்ணி உபாசகாலாக இருந்துட்டு பிரம்மலோகத்துக்கு போய் அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதுக்கு யோக்கியமாளா அந்த யோகியத்தை உள்ளவாளாக இருப்பார். இதெல்லாம் உத்தமமான ஜீவன்கள் ஆச்சு. வேற சில பேர் வந்து நரக்கத்துக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி கர்மா பண்ணியிருப்பார், இவாளும் உண்டு. இன்னும் சில பேர் ஜானிகள், தத்துவஜானிகள், அநேகமாக எல்லாரையும் இதுக்குள்ளே சேர்த்து விடலாம் ஏதோ ஒரு இதில். தத்துவஜானிகளை எடுத்துட்டேன். தத்துவஜானிக்கு இந்த நான் சொன்ன சம்சார கதியில் ஒரு கத்தியும் இல்லை, ஏன்னா உத்கிராந்தியும் இல்லை, கவனமும் இல்லை, ஆகமனும் ஒன்றும் இல்லை. இந்த சரீரம் முடிஞ்சு போச்சுன்னா அங்கேயே அத்தரைவ சமவனீயந்தே நதஸ்ய பிராணாக உத்கிராமந்தி அப்படின்னு சொல்லியிருக்கு பிருதாரண்யம். அதனால் அவனை பற்றி கவலை இல்லை, அவனை விட்டுவிடுவோம். பாக்கி மூணு பேர் இருக்கா, இவா எல்லாருக்கும் இந்த சரீரத்திலேருந்து உத்கிராந்தி இருக்கு. அப்போ உத்கிராந்தி சொல்கிறச்ச எப்படி உத்கிரமணம் மாறுது, இவா கூட என்னெல்லாம் வருது போகிறது, அதெல்லாம் ஒரு நிர்ணயம் பண்ணியாச்சு. இப்படி இப்படி விசாரம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியாச்சு. அதில் ரெண்டு மார்க்கம், ஒன்று பிரம்மலோகத்துக்கு கொண்டு போய் விடுற மார்க்கம், இதுக்கு தேவயான பந்தாக அப்படின்னு பேர். உத்தராயண மார்க்கம், உத்தராயணம்னு அதில் ஒன்று வருது, அதனால் உத்தராயண மார்க்கம்னு ஒன்று. இப்படிலாம் பல அர்ச்சிராதி மார்க்கம், இப்படிலாம் நிறைய பேர் இருக்குது. இன்னொரு மார்க்கம் சந்திரலோகம், பிதுர்லோகம்னு சொல்லுவா, சந்திரலோகம்னு சொல்லுவா, ஸ்வர்க்கம்னு சொல்லுவா, அதெல்லாம் ஒன்று. அங்கே கொண்டு போய் விடக்கூடிய மார்க்கம், அதில் வந்து தூமம் ஆரம்பத்தில் வருது, அதனால் தூமாதி மார்க்கம்னு சொல்லுவா, தட்சிண மார்க்கம்னு சொல்லுவா, இப்படி எல்லாம் அதுக்கு இருக்குது. தட்சிணாயன மார்க்கம். இப்போ இந்த புண்ணியவானாக இருக்கக்கூடிய கர்மானுஷ்டாத்தா யாகாதிகள் பண்ணினவா இந்த தூமாதி மார்க்கத்தில் போய் அவள் கொண்டு விடுறதுக்கு மனுஷா இருக்கு, அவள் ஆதிவாகிக்காள், தேவதைகள் இருக்கா, அவள் அங்கங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டு அங்கே போய் இவள் வந்து தேவபாவத்தை அடைஞ்சு அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த அனுபவிச்சதுனால இந்த புண்ணியம் தீர்ந்து போயிடும். தீர்ந்து போச்சுன்னா மறுபடியும் கீழே இறங்கி வருவா, அந்த பஞ்சாகினி வித்தியில சொன்ன விதத்தில் திரும்பி வருவா. இங்கே மறுபடியும் அஸ்மை லோகாய கர்மணி அஸ்மா தஸ்மால் லோகாத் புனரைதி புனராகச்சதி. கிமர்த்தம்னு சொன்னால் இங்கேருந்து பண்ணிட்டு போன கர்மா தான் எல்லாம் தீர்ந்து விடுத்து, அதனால அஸ்மை லோகாய கர்மணி திரும்பி வரான்னு பிருகதாரண்யம் சொல்கிறேன். இது ஒரு ஒன்று ஆயிடுத்து, உத்கிராந்தி கதி ஆகதி இவாளுக்கு முடிஞ்சு போச்சு. இந்த உத்தராயண மார்க்கத்தில் போகிறவா இருக்காளே இவாளுக்கு உத்கிராந்தி அதே தான். உத்கிராந்தி விஷயத்திலே உத்கிராந்தி சமானமாக இருக்குது. இதே மாதிரி தான் எப்படி இவாள்லாம் இப்போ கிளம்புறாளோ அந்த லிங்க சரீரம் போக்குவரத்து எல்லாம் எங்கேயும் கூட போகும். அழிச்சின்னு போகிறதுக்கு ஆதிவாகிக்கால் இருக்கா, ஆனால் மார்க்கம் வேறு. வித்யலோக பரியந்தம் இவா அங்கங்கே கொண்டு போய் விட்டுடுவா. அப்புறம் பிரம்மலோகத்திலேருந்து ஆள் வந்து அழிச்சின்னு போடுவா. அழிச்சின்னு போனதுக்கப்புறம் அங்கே ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பா. உத்கிராந்தி கதி ரெண்டாயிடுச்சு. ஆகதி தான் கொஞ்சம் சில பேருக்கு உண்டு, சில பேருக்கு இல்லை. அங்கேயே வந்து ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கணும், அதுக்காக மாத்திரம் போனவ அது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் திரும்பி வந்துட வேண்டியிருக்கும். இல்லை
அங்கேருந்து திரும்பி வர வேண்டாம் அப்படின்னு அபிப்பிராயத்தில் இவா போய் அங்கே வேதாந்த விசாரம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரத்தெல்லாம் அடைஞ்சாள்னு சொன்னால் அப்போ வந்து திரும்பி வர வேண்டாம், அங்கேயே மோக்ஷம் அனாவிருத்தி சப்தா அப்படிங்கிறது அவளுக்கு வரும். அப்போது பிரம்மலோகம் போனவாளுக்கு ரெண்டு திருசு இருக்குதுன்னு ஆச்சு. உத்கிராந்தி கதி ஆகதி இதெல்லாம் உண்டு, கதியோடு முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் ஆகத்தி இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. மூணாவது திருத்தீய பந்தாக திருத்தீய மார்க்கம்னு சொல்கிறது. அவளுடைய கதி என்ன அப்படின்னு கேட்டால், இவா இந்த ரெண்டு மார்க்கத்தையும் போகிறதுக்கு யோகியத்தை இல்லாதவா, அவள் இங்கேயே மறுபடியும் மறுபடியும் பிறப்பாள். அங்கே பார்க்கடிச்சே என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், சாந்தோக்கியம் சொல்கிறது அதைத்தையோ பதோஹோ ந கதரேணச்சன தானீமானி க்ஷுத்ராணி அசகிருதாவர்த்தீனி பூதானி பவந்தி ஜாயஸ்வம்ரியஸ்வே தேதத் திருத்தீயம் ஸ்தானம். கிட்டத்தட்ட இதே மாதிரி வாத வாக்கியம் பிருகதாரண்யத்தில் வருது. ஆனால் தே தம்சாக மசக்காக தேதிதம் தந்தசூக்கம் அப்படின்லாம் சொல்லுது. இந்த மசகம் மசகம் இந்த கொசூசெல்லாம் வருது இல்லையோ, இந்த மாதிரி எல்லாம் ஜென்மா அவளுக்கு உடனுக்கு உடனே வரும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த உத்கிராந்தி காலத்தில், இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போகிற காலத்தில் யார் பிரிஞ்சு போகிறானோ அவனுக்கு அடுத்த ஜென்மா என்னங்கிறது தெரியும். அதை பிடிச்சிட்டு இதை விடுறான்னு சொன்னால் அந்த ஜென்மா வந்ததுக்கப்புறம் இதை விடுறான்னு அர்த்தம் இல்லை, அதை பிடிக்கிறதுன்னு சொன்னால் அதை தெரிஞ்சுண்டு விடுறான்னு அர்த்தம். இவன் சொர்க்கலோகத்துக்கு போனாலும் சரி பிரம்மலோகத்துக்கு போனாலும் சரி அடுத்து கொசு சரீரம் போகணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு அல்பமான இதுக்கு போகணும், குத்ர ஜந்துவா பிறக்கணும்னு இருந்தாலும் சரி, இந்த மனுஷனாக இருந்துட்டு தான் அந்த அதுக்கு அதிகாரி ஆகிறான். மனுஷனாக இருந்துட்டு தர்மம் பண்ணி மேலே போகிறான், அதர்மம் பண்ணி இப்படி போகிறான். அவன் செத்து போகும்போது அவனுடைய கர்ம பலம் என்னங்கிறது தெரிஞ்சுண்டு விடுறான். இந்த சரீரத்தை விட்டுட்டான்னா அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. அங்கே எப்படி சொல்லியிருக்கு, தேவதானுகிரகம் முன்னாடியே விட்டு போச்சு, பராங் பரியாவர்த்தத்தை அந்த தேவதைகள்லாம் திரும்பிட்டுட்டா இன்னும் அனுகிரகம் பண்ண மாட்டான், அதனால இந்த சரி இந்திரியங்கள் எதுவும் வேலை செய்யறதுக்கு இல்லை, ஆக இவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதை வச்சு தான் திரும்பி வரைச்ச அந்த துர்நிஷ்பிரபதரம் பிரபதரம் அப்படி ஒருத்தா போய் இல்லை பிரபதரம் அப்படிங்கிற இடத்துல அது கால விளம்பம் அப்படின்னு தான் சொல்லணும், தவிர துக்கானுபவம்னு அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் ஸ்தூல சரீரம் அவளுக்கு நிஷ்பத்தி ஆகலை, ஆகையாலே ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிறத வச்சுன்னு இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லணும்னு சொன்னான். ஆஹா, அந்த காலத்தில் ஸ்தூல சரீரம் இல்லாத ஒரு காலத்தில் சரீரத்திலேருந்து வழியில் வந்தாச்சுன்னா இந்த சாஸ்திரப்படி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் நம்மளெல்லாம் பார்க்கவே மாட்டான், இவெல்லாம் அழுதுருக்காளே அப்படிங்கிறதெல்லாம் அவன் வந்து வெளியில் கிளம்பினோம் பார்க்க முடியாது அப்படின்னு இதுலேயும் தெரியுது. அப்படி பார்க்கணும்னா அவனுக்கு இன்னொரு ஸ்தூல சரீரம் அங்கே உண்டாகணும், அதுக்கப்புறம் தான் பார்த்தாகணும், இல்லைன்னா பார்க்க முடியாது அப்படின்னு தெரியுது. ஆக பிடிச்சிக்கிறது அடுத்த சரீரத்தை பிடிச்சுண்டு இதை விடுறது அப்படின்னா என்ன, இவனுக்கு தெரிஞ்சு போயிடுறது இனிமேல் என்ன வரப்போகிறது அப்படிங்கிறது, நம்ம பண்ணின கர்மாவுக்கு இதுதான் பலன் அப்படிங்கிறது தீர்மானமாக தெரிஞ்சுட்டு சரின்னு அதை ஏற்றுண்டு விடுறான் அப்படின்னு தான் அவ்வளோதான் அர்த்தமே தவிர, அதை பிடிச்சுன்னு இதை விடுறான்னு அப்படியே அர்த்தம் எடுத்துக்க முடியாது. அதனால இது எல்லாருக்குமே பொருந்தும். சொர்க்கத்துக்கு போகிறவனுக்கும் அவனுக்கு தெரிஞ்சு போடுங்க நாம் சொர்க்கத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிறது, பிரம்மலோகத்துக்கு போகிறவனுக்கும் இதே மாதிரி தெரியும். ஹிருதயசாகர் பிரம்மலோகத்துக்கு போகிறவங்ககிட்ட விசேஷமாக சொல்லியிருக்கு, ஹிருதயசாகரம் பிரத்யோதத்தே தேன பிரத்யோதேன ஈஷ ஆத்மா நிஷ்கிராமதி அப்படின்னு. ஆனால் பிரம்மரந்திரம் வழியாக போகிறான் அப்படிங்கிறது விசேஷம். அங்கே மற்ற பாபகர்மாவுக்கும் இது பொருந்தும். அவன் அடுத்தது என்ன ஜென்மா எடுக்க போகிறான்னு இவனுக்கு தெரிஞ்சு போகும், அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அது எதுப்பா தெரிகிறது, அவனுடைய இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது வான் மனசு சம்பந்தியத்தை மன அப்பேற்பட்ட சமயத்தில் தெரிகிறது, அதனால் அவனுக்கு மாத்திரம் அது தெரிஞ்சு போடுறது. அது நான் என்ன நினைக்கிறேன், இது எதுக்காக தெரியணும் அவனுக்கு, இந்த உபனிஷத்து அடுத்த சரீரத்தை பிடிச்சிண்டு இதை விடுறது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, விட்டுட்டு எது கிடச்சதோ அதை பார்த்து பிடிச்சிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டால் ஒரு நியாயம் இருக்கணும்னு தெரியறது. என்ன நியாயம்னா, இப்போ நாமெல்லாம் பண்ணின புண்ணிய பாப்பங்களில் புண்ணியங்கள் ஒரு சமயம் ஞாபகம் இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் பண்ணின பாப்பங்கள்லாம் மறந்து விடுறது. முக்காவாசி நமக்கே தெரியாது, பண்ணினியான்னு சொன்னால் அப்படியா இப்போ பண்ணினேன்னா தெரியலையே மறந்து போச்சே அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது.
அப்படி இருக்கும்போது அந்த பாப பலத்தை சுவாமி கொடுத்தாருன்னு வச்சுங்கோ, நான் பண்ணாததுக்கெல்லாம் நீ பலம் கொடுக்குறியேன்னு சொல்லி அவனுக்கு சுவாமி மேலேயே வந்து ஆக்ஷேபம் பண்ணுவான் இல்லையா. அதனாலே கடைசியில் பாருப்பா, நீ இதுதான் பண்ணியிருக்கே, உனக்கு அடுத்ததாக இப்போ வரப்போகிறது இதுதான், அப்படி உன் கர்மஃபலம் இதுதாங்கிறத காண்பிச்சு, நிச்சயமாக அவர் தான் இந்த ஜென்மா எல்லாம் கொடுக்கணும், கர்மஃபலத்தை கொடுக்குறோ அவர் தான் பலமத்த உபபத்தேக. அதனால் இவன் போகிறதுக்கு முன்னாடி நீ இந்த ஒரு காரியம் பண்ணியிருக்க, இதுக்கு பலம் உனக்கு இது அப்படின்னு காமிச்சுட்டு அப்புறம் விட்டாருன்னு சொன்னால் ஒரு திருப்தி நியாயமாக இருக்கும். சரி, நாம் பண்ணாததுக்கு அவர் ஒன்றும் பதில் பலம் கொடுக்கல, பண்ணினதுக்கு தான் பண்ணுறாருன்னு தெரியலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும், புண்ணிய கர்மா ஆகட்டும், உபாசனையாகட்டும், தப்பான கர்மா ஆகட்டும், அதுக்குண்டான பலத்தை கொடுக்குறச்சே அந்த ஆசாமிக்கு காமிச்சுட்டு பா உன்னுடைய பலம் இது அப்படின்னு சூச்சனம் பண்ணி விடுறார். அதுதான் அந்த அடுத்த ஜென்மாவை பிடிச்சிட்டு இதை விடுறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வேற இல்லைன்னா இதை எதுக்காக காமிக்கணும்? அவன் கர்மாவை அனுசரித்து அவர் தான் கொடுக்குறார். இது முன்னாடி சொல்லிட்டு கொடுக்கணுமா என்ன, இவனுக்கு தெரியப்படுத்திட்டு கொடுக்கணும்னு என்ன அவசியம்னு கேட்டால் வேற ஒன்றும் தெரியல. இப்படியாக இருக்கு. இதுதான் சம்சார கதி, ஜீவச சம்சார கதி. இவனுக்கு ஞானிக்கு இது கிடையாது. இந்த சம்சார கதியை வர்ணனம் பண்ணத்துக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால், சம்சார கதி இப்படி நடந்துட்டு இருக்கு, இதை போய் பெரிசா எல்லாருக்கும் சொல்லணும்னா சொல்ல என்ன பிரயோஜனம் இது இருக்காக அப்படின்னு கேட்டால், தஸ்மா ஜுகுப்சேததான். இந்த மாதிரி போய் போய் திருப்பி திருப்பி ஜென்மா எடுக்கிறது வேண்டாம் அப்படின்னு தெரியணும் முமுக்ஷுக்கு. இல்லைனா சில அதில் வந்து அதில் உள்ள கஷ்டங்கள் இப்படி இருக்குதுன்னு சொன்னாதான் அதில் வந்து வைராக்கியம் வரத்துக்கு முடியும் இல்லையா. அதனால முமுக்ஷுவாக இருக்கிறவனுக்கு பிரம்மலோகாந்த திருணீக்காரகா அப்படின்னு சொல்கிறான். அந்த வசீகார சம்ய வைராக்கியத்தை சொல்கிறச்சே பிரம்மலோகத்தில் போய் அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் அனுபவிக்கணுமே அப்படிங்கிற ஆசை கூட இல்லை இல்லை வேண்டான்னுட்டான். நச்சிகேதெல்லாம் சொல்கிறச்சே அப்படி தான், ஒன்றும் வேண்டாங்கிறான், இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி. அது வாஸ்தவம் தான். இதை விட ஒசத்தியாக அங்கே ஒரு போகம் ஏற்பட போகிறது. ஒரு விஷயம் என்னென்னா, நாம் எந்த மாதிரி போகத்தை ஆசைப்படுறோம்னு சொன்னால், இங்கே எதை அனுபவித்து பழக்கமாயிருக்கோ அந்த பழக்கமான விஷயத்திலே இன்னும் உத்கிருஷ்டமாக இருந்தால் தேவையில்லை அப்படின்னு தான் ஆசைப்படுறோமே தவிர வேறு விதமான போகத்தை ஆசைப்பட முடியாது, நமக்கு தெரியாது, ஆசைப்படவே முடியாது. அதனால தான் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லுவா, ராகி கீதம் அப்படின்னு, அபி விருந்தாவனே ரம்மே ஸ்ருகாலத்தம் ச இச்சதி நத்து நிர்விஷயம் மோக்ஷம் கதாச்சிதபி கௌதமா. ரம்யமான அந்த விருந்தாவனத்திலே ஒரு நரி ஜென்மா எடுத்தா கூட பரவாயில்ல, ஆனால் விஷய சம்பந்தம் இல்லாத மோக்ஷம் வேண்டவ வேண்டாம். பகவத்ர பத்ரகம் லுப்யத்தே, மோக்ஷம் எப்படி ஒருத்தன் கேட்டானா மோக்ஷம் மோக்ஷம் பரமபுருஷார்த்தம் சொல்கிறாளே அது எப்படி இருக்கும் அப்படின்னு, ரொம்ப அந்தமாக இருக்கும் அப்படின்னு, சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு, வேளா வேளைக்கு சாப்பாடு கிடைக்குமா, அதை பற்றி சொல்லலையே, நான் என்ன பண்ணுறது சொல்லலையே. மோட்சத்தில் பசியே எடுக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறேன், பசி எடுத்தால் தானே சாப்பாடு வேணும், பசியே எடுக்காது அப்படின்னு சொன்னா அப்படி நான் வாழ்ந்தா நான் வாய்க்கு ருச்சியாக அதை சாப்பிட்டுட்டு இருக்கணும். அந்த ஸ்லோகம் ஒன்று இருக்கோ இல்லையோ, நீ வந்து உன்னை ஆசிரியிச்சா எனக்கு நிறைய பால் கிடைக்கும் அப்படி, அதனால உன்னை நான் பஜனம் பண்ண வந்தேன், நீ எனக்கு கிடைக்க வேண்டியது சாதாரண பாலை விட இல்லாமல் பண்ணிவிட்டியே அப்படின்னு சொல்றது இல்லையா. ஆக விஷயம் இல்லாத சுகம் அது, விஷய சுகத்தையே அனுபவிச்சு பார்த்தவாளுக்கு விஷயம் இல்லாத சுகம்ங்கிறது அது ரசிக்காது. அப்படி ஒன்று வேண்டாமே, அது எப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். அதை விட இந்த அழகான விருந்தாவனத்தில் நான் படு ஒரு நரியா பிறந்தா கூட பரவாயில்லன்னு சொல்றானே ஒரு ஸ்லோகம் சொல்றது. அதனாலே நமக்கு வழக்கமான இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஒசத்தியாக இருந்தா அதைத்தான் நம்ம மனசு கேட்கும். அதனால அப்படி உள்ளவாளுக்கு இந்த இதெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த இதெல்லாம் இப்படி இதெல்லாமே அனித்யம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டா, எதுவுமே நித்தியம் இல்லைங்கிறதுனால தானே இதுலேருந்து இவனுக்கு வைராக்கியம் வருது இல்லையா. நித்திய அனித்ய விவேகம் வந்தவனுக்கு நித்தியமாகவும் ஒரு ஆனந்தம் இருக்குது அப்படின்னு
தெரிஞ்சவனுக்கு அதை அடையணும், அனித்யம் போரும் அப்படிங்கிற ஒரு இதுதான் வரணும். அதுக்காகத்தான் பிரம்மலோகாந்தமான எல்லா போகத்தையும் வர்ணிக்கிறது. ஆக வேணும்னா பிரம்மலோகத்துக்கு போய் சௌக்கியமாக இருந்துட்டு வர்த்தவனே வேதாந்தி வேதாந்தம் வாசிக்க வந்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இல்லை. பிரம்மலோகமும் வேண்டாம், நீ எதுவும் வேண்டாம், மோட்சத்தை மாத்திரம் நினை அப்படின்னு சொல்றதுக்காக, தெரியப்படுத்துறதுக்காக இவ்வளோ தூரம் சம்சார கதியை சொல்றது. ஆக இதனுடைய பிரயோஜனம்ங்கிறது முமுக்ஷுவுக்கு, முமுக்ஷுவாக்கு தான் இந்த பிரயோஜனத்தை சொல்லணும். இந்த விஷய சம்பந்தம் இருக்கக்கூடிய எந்த சுகமும் வேண்டாம். ஆத்மசுகம், நிரந்தரமான சுகம் இருக்கே, அது கிடைச்சா போறோம், அதுதான் வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறது தான் முக்கிய உத்தேசியமாக இருக்கு. ஆக இந்த விதத்தில் சம்சார ஜீவச சம்சார கதிங்கிறது எவ்வளவு விதமாக பிரித்து சொல்ல முடியுமோ, இந்த நம்ம அதுவும் அநேகமாக பிரம்மசூத்திரத்தை வச்சுண்டு அதில் பண்ணின விசாரங்களை வச்சுண்டு அங்கங்கே ஒரே இடத்துல எல்லாம் மொத்தமாக வராது, கொஞ்சம் தள்ளித்துல இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்கும், அதெல்லாம் கோர்த்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி இதோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன்.